ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வஜ்ராசனம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த வஜ்ராசனம் செய்வதனால நம்ம உடலுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து ஏற்கனவே யோகாசனத்தை பற்றி நம்ம வந்து ஒரு பதிவு போட்டிருக்கோங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் போய் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வஜ்ராசனம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வஜ்ராசனத்தை வந்து எல்லா மதத்தினரும் வந்து பிரார்த்தனையின் போதும் தியானத்தின் போதும் இந்த ஆசனத்தை வந்து கையாள்வது வந்து நமக்கு அவசியம். இந்த ஆசனத்தை நம்ம செய்கிறதுனால இடுப்பு வலி, வாதம், மூலம் போன்ற வியாதிகள்லாம் வந்து தீரக்கூடியதாக இருக்கும். இப்போ வந்து இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம யோகாசனம் செய்யக்கூடிய அந்த விரிப்பை வந்து விரிச்சுக்கலாம். கால்கள் இரண்டையும் வந்து மடக்கி இரு பக்கங்களிலுமே வந்து பாதங்கள் தெரிய அமர்வதற்கு பதிலாக அவைகளை அருகருகில் வைத்து அவைகளின் மீது புட்டங்கள் வைத்தும் நாம் அமரலாம். இரண்டு கால்களின் பாத விரல்கள் ஒன்றன் மீது ஒன்று அமைந்து பதிந்துள்ள நிலையில் நேராக அமர வேண்டும். பாதங்களின் உட்பகுதியில் புட்டங்கள் வந்து தொட்டுக்கொண்ட நிலையில் அமர வேண்டும். இவ்விரண்டுமே வந்து நிலைகளிலும் சுவாசம் ஒன்றுபோல்தான் இருக்க வேண்டும். இடுப்பிலிருந்து பாதம் வரை செல்லும் இந்த வஜ்ரநாடி அழுத்தப்படுவதால் இந்த ஆசனத்தை வஜ்ராசனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இந்திரன் கையில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதத்தை போல ஒரு பலத்தை வந்து இது நம்ம உடலுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வஜ்ரநாடி காம உணர்வோடு தொடர்புடையது. அது அழுத்தம் பெறுவதால் காம உணர்வுகள் கட்டுப்படுத்தப்படுவதுடன் விந்து சக்தியை ஓஜஸாக மாற்றி மூளைக்கு அனுப்பி வைக்கிறது. மனம் புலன்வழி போகாமல் உள்முகமாக பயணிப்பதை 5 நிமிட வஜ்ராசன பயிற்சியின் போது உணர முடியும். இது வந்து ஒரு 5 நிமிடத்திலேருந்து 7 வரைக்கும் நம்ம செய்யலாம். இல்லறத்தார், துறவரத்தார், பிரம்மச்சாரி என்று அனைத்து தரப்பினரும் இந்த ஆசனத்தை மேற்கொள்ளலாம். இந்த ஆசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 லிருந்து 7 முறை வந்து நாம் இந்த ஆசனத்தை செய்யலாம். அப்படி செய்யும்போது ஒரு 5 வினாடிகள் வந்து நாம் இதில் இருக்கலாம். இதோட பலன்கள் நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, முதுகும் கால்களும் வந்து வலுவடையக்கூடியதாக இருக்கும். முழங்கால் கணுக்கால் பிடிப்பினை நீக்கும். அதில் வந்து ஏதாவது நமக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கால்லையோ கணுக்கால் செயலியோ நம்மளுக்கு ஒரு பிடிப்பு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம இந்த ஆசனங்களை நம்ம செய்யும்போது நமக்கு அது நீங்கக்கூடியதாக இருக்கும். தைராய்டு சுரப்பிக்கு கூட இரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். மனதையும் உடலையும் வந்து புத்துணர்வூட்டும். எந்த வகையான மன அழுத்தத்திலிருந்தும் உடனடியாக நமக்கு நிவாரணம் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வஜ்ராசனம் செய்கிறதை பற்றி பார்த்துட்டோம். இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.